ஹை காய்ஸ், வெல்கம் டு த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்சல்யூட்டாக இன்னொரு கிக் புக்கிங் வீடியோ தான். ஸோ பட் இந்த கிக் புக்கிங் வந்து ஒரு ஸ்பெஷலான புக்கிங் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வீக் எண்டு. ஸோ சனிக்கிழமைக்கான ஸ்லாட் வந்து நான் புக் பண்ணுறேன். வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெள்ளிக்கிழமை புக் பண்ணுறதுக்கு உட்காந்துருக்கேன். மணி பார்த்தீங்கன்னா 3:28 ஆயிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்லாட்டே 7 to 9 வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ எப்பயுமே இந்த 7 to 9 ஸ்லாட் வந்து அவைலபிளாக இருக்குது. அது ஓப்பன் உடனே டக்கு டக்குனு ஃபுல்லாகிற ஸ்லாட்டு. பட் ஏன் இன்றைக்கி ஏன் இன்னும் இது அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை ஆர்டர்ஸ் நிறையா வரும். ஸோ அதனால் வந்து இந்த ஷர்ட் ஓப்பன் வச்சு நிறையா பேர் வந்து ஜொமேட்டோ வந்து வேலைக்கு கூப்பிட்றாங்க. அதனால தான் அந்த ஷர்ட் எல்லாம் ஓப்பன் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக 12 to 3 அண்ட் 7 to 9 ரெண்டு ஸ்லாட்டுமே ஓப்பனாகவே தான் இருந்துச்சு. இப்போ நான் 3 மணி ஆயிடுச்சுன்னா அந்த 12 மணி ஸ்லாட் வந்து க்ளோஸ் ஆகிட்டு இப்போ 7 to 9 தான் எனக்கு காட்டுது. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போலாம் ஆள் அதிகமாக தேவைப்படுதோ அப்போலாம் கிக்கு அந்த ஸ்லாட்டை வந்து ஓப்பனாக வச்சுருந்தா நிறைய பேர் உள்ளே கொண்டு வர வச்சு ஸோ வேலை பார்க்க வைக்கிறாங்க. ஆள் கம்மியாக தேவைப்படுச்சு அப்படின்னா கம்மியான ஆள் மட்டும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எவ்வளோ ஆள் தேவைப்படுது அவ்வளோ மட்டும் அவங்க வேலைக்கு எடுக்கிறாங்க. பட் இருந்தாலுமே புது புது ஆளை உள்ளே சேர்த்துக்கிட்டே தான் போகிறாங்க. இது எதுக்கு அப்படின்னு தெரில, இருக்க தான் அதை அஃபெக்ட் பண்ணுது. ஸோ எனவே இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி வெள்ளிக்கிழமையே பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ஸ்லாட்டு மணி நேரம் ஓப்பனாகவே இருக்குது அப்படின்னு. நாளைக்கு வந்து சனிக்கிழமை, ஸோ வீக்கெண்ட் தான், ஆர்டர்ஸ் இன்னும் நிறையா வர நாள். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த 12 to 3, 7 to 9 அண்ட் 9 to 10 ஸ்லாட்டாக நிறையாவே அப்படி ஓப்பனில் இருக்கும் அப்படின்றது வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஓகே, நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா லீவ் நாளாக நான் சொன்னோம். நாளைக்கு இப்போ காலையில் 11 மணிலேருந்து நைட்டு 7 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டிருந்தேன். ஸோ ஃபுல் டே ஒர்க் பண்ணி அன்றைக்கி ஃபுல் டே ஃபுல்லாக அவங்க எந்த ஏரியாவில் உட்கார சொன்னோம் அந்த ஏரியாவில் உட்காந்துருந்து அண்ட் டே எண்டிங்கில் எவ்வளோ இயர்னிங் வருது எல்லாத்தையும் உங்களுக்கு வீடியோ போட்டு நான் வந்து சொல்கிறேன். ஸோ அதுக்காக தான் மெயினாக வந்து 11 to 2 எந்த வேலைக்கு போகாமல் ஜொமேட்டோ மட்டுமே நாளைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறேன். ஓகே, அதுக்காக நான் ஸ்லாட் ஓப்பன் ஆன உடனே 11 மணிலேருந்து நைட்டு 7 மணி வரைக்கும் எந்த ஸ்லாட்டை மிஸ் பண்ணால் ஃபுல்லாக புக் பண்ணி ரிசர்வ் பண்ணி வச்சுக்கணும். மேபி அதிகமாக ஓப்பனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எப்பயும் புக் பண்ணுற மாதிரி இந்த இதாக புக் பண்ணுறது கஷ்டமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம், ஏன்னா ஓகே ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ ஸ்லாட் வந்து டக்குன்னு புக் பண்ணுறேன். 11 to 7 மணி வரைக்கும் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டேன், புக் பண்ணிட்டேன். ஓகே கன்ஃபார்ம், யாஸ் அது ஸ்லாட்டு புக் ஆயிடுச்சு. ஸோ அது சேர்ந்தான் ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, அஞ்சு போட்டோம்னா எப்படினாலும் ஒரு ஃபுல்லாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க ஒரு செகண்டுக்குள்ளே. பட் பார்த்தீங்கன்னா ஓகே, ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஸ்லாட் ஃபுல்லாக இருக்குது. எத்தனை ஸ்லாட் பார்த்தீங்கன்னா 11 to 7. ஓகே, நான் புக் பண்ண ஃபுல் காலைல 6 to 7 பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ நான் புக் பண்ணது போக 6 to 7 ஆல்ரெடி ஃபுல் ஆயிடுச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னுமே ஸ்லாட்ஸ் கொஞ்சம் அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ இன்னும் ஜால் நிறைய எடுக்கிறாங்க இருக்கேன். திருப்பியோட பேக் போயிட்டு என்ன நம்ம வந்து பார்க்கலாம், ரீஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம் பேஜே எவ்வளோ இதாக இருக்குது அப்படின்ற. ஓகே பாருங்கள், இன்னும் அப்படியே தான் இருக்குதுப்பா. அது சேர்ந்தா இன்றைக்கி இவ்வளோ சொல்லிட்டா ஓப்பனாக இருக்குது அப்படின்றப்ப, சரி ஓகே நம்ம பின்னாடி போயிட்டு திரும்ப உள்ளே வந்து பார்க்கலாம். ஓகே வேந்தாச்சு, திரும்ப உள்ளே போவோம். ஓகே இன்றைக்கி இது நாளைக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபிளேஜ் பார்த்தீங்கன்னா 8 to 11, 7 to 9 அண்ட் 9 to 10 ஸ்டார்ட் மட்டும் தான் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. அதை காலையில் 8 to 11 அண்டு அப்புறம் நைட்டு 7 to 9, 9 to 10 ஸ்டார்ட்ஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது. அதில் 7 to 9 ஸ்டார் கிக்கு. ஸோ ஸ்டார் கிக்னா என்ன அப்படின்னு தெரியல அப்படின்னா சொல்லுங்கள். ஸோ அதை பற்றி நான் இன்னொரு வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எதுக்காக இந்த ஸ்டார் கிக் கொடுக்குறாங்க அண்டு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா 1 ஸ்டார் போட்டுருக்காங்க, சனிக்கிழமை 2 ஸ்டார் போட்டுருக்காங்க. ஸோ எல்லாமே ஒரு ரீசனோட தான் போடுறாங்க. ஸோ அதை பற்றி தெரியலன்னா சொல்லுங்கள். அதை பற்றி ஒரு வீடியோ நான் தனியாக போகிறதுக்கிட்டே இருக்கேன். ஓகே, சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 7 to 9 வந்து ஃபுல்லாக ஓப்பனாகவே தான் இருக்குது. ஆக்சுவலாக 12 to 3 ஓப்பன் இருக்குன்னு நினச்சேன், பட் ஓப்பன் பண்ணலை, க்ளோஸ் பண்ணிட்டாங்க டக்குன்னு. 7 to 9 தான் அதிகமாக நாள் தேவைப்படுது நினைக்கிற டின்னர் டைம் மட்டும். சரி ஓகே, எப்படி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு தேவைப்படுற 5 ஸ்லாட்டுமே புக் பண்ணிட்டோம். ஸோ ஓகே கைஸ், நாளைக்கு வந்து ஃபுல்லாக காலைல 11 to 7 ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஒர்க்லாம் பார்க்க போகிறேன். அவங்க எந்த ஏரியாவில் உட்கார சொல்கிறாங்களோ அந்த ஏரியாலேயே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உட்காந்துருந்து எவ்வளோ வருது என்னன்றதை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா மினிமம் இயர்னிங் வந்து எனக்கு 700 காட்டுறாங்க அண்டு குறைஞ்சதாக வந்து 600 காட்டுறாங்க. ஓகே, அந்த இயர்னிங் உண்மையிலே வருதா அப்படின்றது வந்து நான் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தலாம். ஆர்டர் வருதோ இல்லையோ அவங்க சொல்கிறதுல நம்ம உட்காந்துருக்கணும். அதுதான் இந்த கிக்கோட மெயினான கான்செப்ட். சரி ஓகே, நம்ம நாளைக்கு வந்து போகிறோம், ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உட்காந்துருக்கோம், ஆர்டர் வந்தால் ஆர்டரை பார்க்குறோம் அண்டு இல்லைனா அப்படி இருக்கும். ஸோ ஓகேங்களா, சரி ஓகே கைஸ், நாளைக்கு அந்த வீடியோ ரெடி பண்ணிட்டு அந்த வீடியோ சந்திக்கிறேன். அண்ட் பை ஆல், பை பை.